உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எனக்கு அன்பானவர்களே, புதிய வருடம் பிறந்து விட்டது. எல்லாரும் அந்த சந்தோஷத்தில் திளைத்திருக்கிறீர்களா? நானும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய வருட வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வதில் ஆனந்தம் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர் எவ்ரிபடி. கர்த்தர் தாமே இந்த புதிய வருடத்திலே இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தாரல்லவா. ஒவ்வொரு வாக்குத்தத்தும் பாருங்கள், நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்கள், இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கப் போகிறார், இன்று முதல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தர் அப்படியே ஒரு புது வருட கிஃப்டாக அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் மூலமாகவே கொடுக்க விரும்புகிறார். விசேஷமாக நாம் நீதிமொழிகள் 15:3 வாசிக்கும் பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அதுபோன்றே சங்கீதம் 34:15, 1 பேதுரு 3:12 இவைகளை வாசித்து பாருங்கள். கர்த்தரின் கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. சங்கீதம் 11:4 கர்த்தரின் கண்கள் மனுபுத்திரரை நோக்கி பார்க்கிறது என்றெல்லாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த வருடம் ஆரம்பத்திருக்கிற நம்ம மேலே, நம்ம குடும்பத்தின் மேலே, நம்ம தனிப்பட்ட ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறார். இது எவ்வளோ பெரிய சிலாக்கியம், பாக்கியம் பாருங்கள். ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். ஒருவேளை உங்கள் வீட்டில் நீ வேலைக்கு போகாதவன், லாயக்கு இல்லாதவன், ஒன்றுக்கும் உதவாதவன், அழகு இல்லாதவள், உனக்கு திருமணமே ஆக மாட்டேன் என்கிறது என்றெல்லாம் பல விதங்களில் உங்கள் கடிந்து கொண்டிருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் அன்பு மகளே, யார் என்ன சொன்னாலும் சரி நீ கவலைப்படாது, நான் உன்மேல் என் கண்களை வைத்திருக்கிறேன். என்ன ஆசீர்வாதம்! சங்கீதம் 17:8 என்ன வாசிக்கிறோம்? கண்மணி போல ஆண்டவரே என்னை காத்திருளும் என்று தாவீது விண்ணப்பம் செய்து ஜெபிக்கிறான். எல்லாரும் சொல்லுங்கள், இந்த வருஷம் முழுவதும் கண்மணியை போல என்னை காத்திருளும் சுவாமி. அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, குழந்தைங்களுக்கு உங்களுடைய கையை வைத்து என் பிள்ளையை கண்மணி போல காத்திருளும்னு சொல்லுங்கள். அத்தனை பேர் மேலும் அப்படியே அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும், அப்படியே நடக்கும். தாவீது நம்பினா நீங்களும் நம்புங்க. சங்கீதம் 11:4 சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை நோக்கி பார்க்கிறது. இதான் பக்தருடைய அனுபவம். பக்தர்கள் என்ன சொல்கிறோம்? ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எனக்கு எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எனக்கு இவ்வளவு பெரிய தேவை இருக்கிறது என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய சரீரத்தில் இவ்வளவு சுகயனம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது சொல்லுவீங்களா? அப்பொழுது உங்கள் கஷ்டத்தெல்லாம் யாருமே உதவி செய்ய முடியாத நிலைமையில் இருந்த பொழுதிலும் கர்த்தர் உங்களை பார்க்கும் பொழுது அவரிடத்துல இது என்ன வரும்? ஒத்தாசை வரும். சங்கீதம் 121 அதுதான் வாசிக்கிறோம். 1:2 என்ன சொல்லுகிறது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இது என்ன நடக்குது பாருங்கள், ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். நாம் என்ன செய்யணும்? அவரை நோக்கி பார்க்கணும், என் கண்களை ஏறெடுக்கணும். என்ன சொல்லணும்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் ஆண்டவர், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். எனக்கு அருமையானவளே, இந்த ஐக்கியம் உங்களுக்கு இருந்தா, இந்த ஐக்கியம் இருந்தால் தான் இப்படி சொல்ல முடியும். கடவுளை தேடாமல் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று அலட்சியம் பண்ணுறீங்களா? குடி போதையில் அவரை வாய்க்கு வந்தபடி பேசுகிறீர்களா? சற்று யோசித்து பாருங்கள், எப்படி இருக்கிறது தொடர்பு? அவரோடு நெருங்கி இருக்காமல் போவீர்களானால் உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ. இன்றே சொல்லுகிற வருஷம் முழுவதும் வேதனை, வருஷம் முழுவதும் தோல்வி. ஆனால் பிரியமானவளே, அந்த சங்கீதம் எழுதின அந்த மனிதனைப் போல எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதுதான் பக்தருடைய அன்பம். இப்பொழுதும் பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் இந்த நாளிலே பெற்றுக்கொண்டு நம்முடைய புதிய வருஷ வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெறப்போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீர்களா? எங்கள் அருமை தகப்பனே, இந்த புதிய வருஷத்தின் ஆரம்பத்திலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளும் நானுமாக இணைந்து உம்மை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தேடி உம்முடைய ஒத்தாசையை நாடி வருகிறவருடைய காரியங்களை நீர்தாமே அத்தனையும் அறிந்திருக்கிறேன்.
அவர்களுக்கு இன்னது செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறேன், இன்னது கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறேன். தகப்பனே, நீர்தாமே இப்பொழுதும் இறங்கி வந்து உடைய பிள்ளையுடைய கூக்குரலை கேளும், விண்ணப்பத்தை கேளும். இந்த ஆண்டு புதிய ஆண்டிலே அவர்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒவ்வொருவரும் உமக்குள் பலப்படட்டும், மக்கள் பலப்படட்டும். கர்த்தர் என்னோடு பீரானால் எனக்கு எல்லாம் நன்மையாக செய்வேர் என்ற விசுவாசம் அவர்களுக்குள் வரட்டும். சுவாமி, அவர்கள் விசுவாசிக்கட்டும். ஆண்டவரே, என் வீட்டில் வந்து தங்கும், என் உள்ளத்தில் வந்து தங்கும், என்னோடு இணைந்து கொள்ளும், நானும் நீரும் ஒன்றாயிருக்கும் கிருபையை தாரும். ஆண்டவரே, உமோடு இசைந்து செயல்பட எனக்கு கற்றுத்தாரும், என்னோடு பேசும் என்று ஜெபிக்கிற மக்களை கண்ணோக்கி பார். ஒவ்வொருடைய ஜபத்தையும் கேளும் சுவாமி. அவள் வாய்விட்டு ஜெபிக்கிற ஜபத்தை கேளும் ஆண்டவரே. உங்களுடைய வீட்டில் என்ன காரியம் தேவையாக இருக்கிறது, இன்னும் எப்படி ஆண்டவரோடு நெருங்கி விரும்புகிறீர்களா? ஐயோ ஆண்டவரே, எனக்கு ஜபாவினால் நிரப்பும், ஜபம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஜபம் பண்ண முடியலையே, ஜபம் பண்ண தெரியலையே. குழந்தைய போல சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார், ஜபாவினால் நிரப்புவார், எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்ற பாரத்தை உங்களுக்கு கொடுப்பார். அதன் மூலமாக ஜபாவி நிரம்ப 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 உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும், உங்களுடைய வீடு உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலிருந்து இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அவரோடு இணைந்து கொள்ளுங்கள், சந்தோஷம் பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும், ஆசீர்வாதம் நிரம்பட்டும். சுவாமி வழி நடத்தும், ஆலோசனை சொல்லி ஆசீர்வதித்து தாங்கி சுமந்து கொள்ளும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.